இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, அக்டோபர் மாதம் தொடங்கி அன்னை மரியாளை பற்றி சிந்தித்து சிறப்பாக ஜெபமாலை ஜபித்து கொண்டிருக்கின்றோம். புனித வாழ்க்கை வாழ விரும்புகிற யாராக இருந்தாலும் அன்னை மரியாளை உதாரணமாக கொண்டுதான் வாழ முடியும். அன்னை மரியாள் புனிதர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. மனிதன் புனிதனாக முடியும் என்பதற்கு அன்னை மரியாள் இலக்கணம். கிட்டத்தட்ட அனைத்து புனிதர்களுமே அன்னை மரியாளின் மீது பக்தி கொண்டிருந்தார்கள், அன்னை மரியாளை அன்பு செய்தார்கள். இன்று சில புனிதர்கள் மிகவும் அதிகமாக அன்னை மரியாளை அன்பு செய்த புனிதர்கள் அன்னை மரியாளை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை சிந்திப்போம். புனித தெரசால் கூறுகிறார், அவர் நம் தாய் என்பதை நினைவில் கொள்வதில் என்ன மகிழ்ச்சி! அவர் நம்மை நேசிக்கிறார், நம் பலவீனத்தை அறிந்திருக்கிறார், நாம் எதை பற்றி பயப்பட வேண்டும் என்று அன்னை மரியாளை பற்றி குறிப்பிடுகின்றார். புனித அல்ஃபோன்ஸ் டி லிகோரி சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செலுத்த வேண்டிய அன்பிற்கு பிறகு அவருடைய அன்னை மரியாவின் அன்புக்கு நம் இதயத்தில் முக்கிய இடம் கொடுக்க வேண்டும் என்று. புனித மேக்சிமிலியன் கோல்பே கூறுகிறார், ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிகையை நேசிப்பதற்கு ஒருபோதும் பயப்பட வேண்டாம், இயேசுவை விட நீங்கள் அவளை ஒருபோதும் அதிகமாக நேசிக்க முடியாது. புனித ஜோஸ் மரியா எஸ்ரீவா கூறுகின்றார், முன்பு உங்களால் முடியவில்லை, நீங்கள் இப்போது அன்னையிடம் திரும்பியுள்ளீர்கள், அவளோடு இருப்பதால் எவ்வளவு எளிதாக இருக்கிறது உங்களுக்கு என்று கூறுகின்றார் புனித ஜோஸ் மரியா எஸ்ரீவா. இயேசுவின் தாயாரை கௌரவிப்பதை விட நாம் அவருக்கு ஒருபோதும் அதிக மரியாதை கொடுப்பது முடியாது, மேலும் அவரை மிகவும் பரிபூர்ணமாக கௌரவிப்பதற்காக எளிமையாகவும் முழுமையாகவும் மதிக்கிறோம் என்று புனித லூயிஸ் அவர்கள் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, திருச்சபை அன்னை மரியாளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் புனிதர்கள் அன்னை மரியாளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்திலிருந்து தொடங்குகிறது. சிந்திப்போம், புனிதர்கள் போற்றி கொண்டாடுகின்ற இந்த அன்னை மரியாவினுடைய செயல்களை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வில் வைத்துக்கொள்வோம். தொடர்ந்து ஜெபமாலை செய்வோம். இறையாசீர் புனித அன்னை மரியாளினுடைய பரிந்துரையினால் உங்கள் இல்லங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவிற்கு நன்றி. மரிய வாழ்க.